ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி. இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி ஜெகநாதன் கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 9ஆம் தேதி ஹியரிங் வந்த உடனே ஜெகநாதனுக்கு வந்துட்டு வழக்கம் போல் 12ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு ஜெகநாதன் பெயில் அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜெகநாதனுக்கு பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வந்துட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்துட்டு பிபி சைடுலேயும் அதுமாரி வந்துட்டு இன்வென்டர்னு போட்ட சைட்லேயும் அவங்க ரெண்டு தரப்பு லாயரும் வந்துட்டு கண்டிப்பாக ஜெகநாதனுக்கு வந்துட்டு பெயில் கொடுக்கக்கூடாது, பெயில் கொடுத்தா அவங்களே வந்துட்டு தப்பிச்சிருவாங்க, நம்மளே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தப்பிக்கிறது வலியுறுத்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெகநாதன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ தப்பு பண்ணவங்க தான் வந்துட்டு அவங்க இவங்க எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு சவுச்சு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியான ஆதாரங்களை என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரியான ஆதாரங்களை சமர்ப்பிப்பீங்க, பிறகு வந்துட்டு இதை பற்றி பார்க்கலாம், பெயிலை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்து நெக்ஸ்ட் இயரிங் வந்துட்டு 12ஆம் தேதி மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது ஹிஜாவில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒருத்தர் வந்துட்டு நேற்றுக்கு ஒருத்தர், இன்றைக்கி ஒருத்தர், ரெண்டாவது ஒருத்தராக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஜாவில் வந்துட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து அரெஸ்ட்டு நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் இப்போ அடுத்தாப்பில் வந்துட்டு இந்த பட்டாபிராமன் ஆருத்ரா, இப்போ ஹிஜாவ், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெயில் கிடைக்கிறது ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆருத்ராவில் பெயிலை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே பெயில் கொடுக்க வேணாம், பெயில் வாங்கிட்டு இவங்க எஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுனால யாருக்குமே பெயில் கிடைக்க மாட்டது. ஸோ என்ன நடக்குதுன்னு காத்திருந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம சேனலை உடற்கூடன் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.